இந்த ஊர்காய விட அந்த ஊர்காய் நல்லா இருக்கும். இந்த பாட்டில் நல்லா இருக்குல்ல? தின்னு பார்த்துருக்கியா? இல்லை. அப்போ எப்படி சொல்கிற? சொல்லு, என்ன பதிலே காணும். இப்போ இந்த ஊர்காய் தான் வேணுமா? இந்த பாட்டில் நல்லா இருக்குல்ல? பாட்டில் நல்லா இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, எனிதிங் எல்ஸ்? நதிங். ஷால் ஐ பில் இட்? ப்ளீஸ். ஹலோ மிஸ்டர் கோவிந்த். ஹலோ சார், குட் மார்னிங், வாங்க. என்ன கோவிந்த், சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் சார். எப்ப வந்தீங்க? நேத்தி தான் வந்தேன். நம்ம கோத்தகிரி எஸ்டேட்ல சின்ன லேபர் ப்ராப்ளம், அதை சால்வ் பண்ணலாம் தான் வந்தேன். பண்ணிட்டீங்க? எல்லாம் பண்ணி. உங்களுக்கு என்ன சார்? மூணு நாள் ஊர்ல தான் இருக்கேன். சாரி சார். சார், எப்ப சார் கல்யாணம்? ஆமா, கல்யாணம். நல்ல பொண்ணு எங்கப்பா கிடைக்குது? உங்க ஸ்டோர்ல பொண்ணு ஒண்ணுதான் வைக்கல, இல்லாட்டி எனக்கு போ கல்யாணம் ஆயிருக்கும். உங்களுக்கு என்ன சார், ஒண்ணுக்கு நூறு பொண்ணு கிடைக்கும்? ஊர்ல ஒரு தேட்டை கட்டிட்டு இருக்கேன், அது முடியற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி நினைக்கவே முடியாது. அவ்வளவு வேலை. எப்ப சார் கட்டி முடிப்பீங்க? இன்னும் நாலு மாசத்துல முடிஞ்சிடும். சீக்கிரம் தேட்டர் கட்டி முடிங்க சார், நான் அங்க வேலைக்கு வந்துடுறேன். உன் தலை வேணும், நீ கிடைக்கு வா, ஒட்டி வச்சு தான் அனுப்புவேன். என்ன சார், மனுஷனுக்கு பிரியாணி கொடுக்கற நேரத்துக்கு பிரியாணி கொடுங்கயா. மூஞ்சுக்கு தேட்டர்ல வேலையா? இருக்க வேலை அனுப்பு. ஆமா, பாமா பாமா. இப்ப நீங்க கடனாளி இல்ல, என் வார்த்தையை நான் காப்பாத்துட்டேன். இப்போ அப்பாவுக்கு மகனா இருந்து முதல் தடவை உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க போறேன். அம்மாவை நீங்க அவங்களுடைய எரிமான குரலுக்கும் குணத்துக்கும் இருந்த மாதிரியே இன்னைக்கு நானும் ஒரு பொண்ணை விரும்புறேன். என் குடும்பமே புரியாத நிலைமை. கல்யாணத்தை சம்மதிக்கிறதா இல்ல நான் யாருங்கிறது எல்லாருக்கும் சொல்லிட்டுறதா? நீங்க தான் அவளை காட்டணும். என்ன சொல்றீங்க? சொல்றபடிதான் காத்தடிக்குது, போத்திக்கோ. அவ யாரு? உன் கூட வந்தவன். ஒன்ன விட ஒன்ன பெட்டரா தெரியுதா? சந்தேகமா? என் கூட வந்தது எனக்கு அண்ணன் மர வேணும். தூரத்து சொந்தம், பக்கத்து ஊர் தான். ஓஹோ, நேத்து வரைக்கும் அந்த அண்ணன் இந்த பக்கம் வரலையே? நேத்து வரைக்கும் நான் கிழிசல கட்டிட்டு இருந்தேன். அந்த அண்ணனுக்கு எல்லாம் நான் கண்ணில் படல. அப்படி பார்த்தா எனக்கு அண்ணன் சொல்லி ஒருத்த வருவான், நாளைக்கு உன் கட்டிக்கிறேன்னு ஒருத்த வருவான், இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே உன் கட்டிக்கிட்டேன்னு சொல்லி கூட ஒருத்த வருவான். இப்படி உறவங்க கிட்ட நீ பழகிட்டு இருந்தா மத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நீ ரொம்ப மாறிட்ட. பார்க்க நல்லா இல்லையா? பார்க்க நல்லா தான் இருக்கு, ஆனா முந்தி இருந்த அந்த அழகு இல்லை. ஆமா, அந்த படிய கிறிசல் பாவாடு பிளவுஸ் எல்லாம் வச்சிருக்கியா இல்ல தூக்கி எறிஞ்சிட்டியா? வச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப இந்த ட்ரெஸ் மாத்திட்டு அந்த பழைய கேசரை போட்டுட்டு வரியா? இது என்ன விளையாட்டு?
நான் உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும். நீ பழைய பாமாவாய முன்னால வந்து நின்னாதான் நான் அதெல்லாம் பேச முடியும். பிளீஸ், எனக்காக. இப்போதான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இந்த கிழிசலோடு இருக்கிற பாமாவைத்தான் நான் கட்டி காசுப்படுறேன். நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன அண்ணங்காரன் தம்பிக்காரில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அண்ணன் தம்பிங்க பேச்சு கேட்டு நீ என்னை மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன எப்பவுமே உனக்கு ஒன்ன விட ஒன்று பெட்டராக தெரியும். நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை, அதனுடைய வீக்னஸ். அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் பாவம்? எதுக்கும் நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? எப்பவுமே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. Thank God. எனக்கு நீங்க செஞ்ச உதவிகளை எல்லாம் இன்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்படுறேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு குழந்தைங்க பிறக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிள்ளைங்க தான் பிறக்கும். அது நம்ம வீட்டு நாய் கூட தெரியுமே. அந்த குழந்தைங்க வளருவாங்க. வளராம என்ன குளமாயிட்டா போவாங்க? வளரும்போது என்ன ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன எல்லாம் புதுசு புதுசா சொல்ற? நான் அதுக்கு சொல்லலைங்க. வேற எதை சொல்ற? அந்த குழந்தைங்க எங்க அப்பா ஒரு பார்பர்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அவங்க நன்மைக்காக நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அண்ணன் சொல்லி கொடுத்தா? பார்பர். பாமா, இந்த கிழிசல இந்த பார்பர் தான் அன்னைக்கு மறைச்சா. உன் அண்ணனோ தம்பியோ இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி ஸ்தானத்தில் இருந்த உன்னை இந்த வீட்டு எஜமானி ஸ்தானத்துக்கு உயர்த்தினதும் இந்த பார்பர் தான். உன் அண்ணனுங்க யாரும் இல்லை. இன்னைக்கு உன் நிலைமையை மாத்திட்டு நான் மட்டும் நானாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன எனக்கு வேற வேலை தெரியாது. பார்பர், இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் வைக்கப்படாம இப்போ நீ இப்படி சொல்ற. மாமா, உனக்கு எப்பவுமே உன்னை விட உன் பெட்டரா தெரியும். ஆனா நான் உன்னை விட பெட்டரா யாரையும் நினைக்கவும் மாட்டேன், ஆசைப்படவும் மாட்டேன். ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ, உனக்கும் அண்ணனுக்கும் ஐ எம் சாரி. இன்னொரு பெரிய மனுஷனுக்கும் கல்யாணம் ஆகலாம், குழந்தைங்க பிறக்கலாம். ஆனா அந்த குழந்தைங்க அம்மா மாதிரி நினைச்சிடக்கூடாது. அதாவது அம்மா ஒரு காலத்தில் வேலைக்காரியா இருந்தா அப்படி நினைச்சு உன்னை வெறுத்திடக்கூடாது. அதான் என்னுடைய பிரார்த்தனை. இப்போ மத்தியான வேலை நல்லவே இல்லை. இதை விட குளுமையான ராத்திரி நேரம் ரொம்ப பெட்டராக இருக்கும். நல்லா யோசி, ராத்திரிக்கும் முடிவை சொல்லு. போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ.